நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு அணிகள் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அரை இறுதி போட்டிக்கு உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இன்றைய பகுதியில் முதல் சொல் அருவருப்பு இரண்டாவது சொல்லில் சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும் என்ன சொல் என்று கண்டுபிடியுங்கள் மதிப்பெண்கள் பொன்னியின் செல்வன் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு மீனவருக்கு உதவும் கடற்கரை விளக்கம் கடற்கரை விளக்கம் கடற்கரை கடற்கரை விளக்கமா விலங்கம் கடற்கரை விலங்கம்னு நினைக்கிறீங்களா எங்க திரைய பாருங்க நீங்க சென்னை இல்லை இருக்கும் பொழுது இந்த மெரினா கடற்கரை இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா முன்னாடி இந்த முனையில என்ன இருக்கு ஒரு முனையில வந்து என்ன இருக்கு முனைகளையும் சொல்லுங்க என்ன இடங்கள்லாம் இருக்கு அந்த கடைசியில் என்ன இருக்கு இந்த கடைசியில் என்ன இருக்கு நம்ம ஆமா மெரினா அந்த பக்கம் அதுல என்ன இருக்கு அந்த பக்கம் பக்கங்கள் ரெண்டு இருக்கு தெரியும் இல்லையா அண்ணா இவங்க முன்னாள் முதல்வர்கள் இந்த கடைசியில என்ன இருக்கு என்னன்றனால கேக்குறேன் நீங்க வந்திருக்க வாய்ப்பு உண்டு நம்மா இங்கிலீஷ்ல கூட சொல்லுங்க அங்க ஒன்னு நிக்குமே கடற்கரை வயரமா ஒன்னு நிக்குமே டவரா ஆ என்ன டவர் லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் இதான் எவ்வளோ அழகா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா நம்ம மொழியில் தெரியலையே எல்லாம் லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஓ மொழியில் என்னப்பா எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு கேட்பான் ஓ மொழியில் இது பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம தெரியாதுன்னு சொன்னால் அவங்க என்ன எப்படி அதை அவங்களுக்கு அது எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பது நமக்கு தெரிந்தது தெரிந்து கொள்ளுங்கள் லைட் ஹவுஸ் டவர் என்பது கலங்கரை விளக்கம் தமிழில் பெரும்பாலான பெயர்கள் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பெயர் சொற்கள்னா கூட அதுவும் காரண பெயரா தான் இருக்கும் இதை பிரிங்க பார்ப்போம் குட்டல் கரை கரை கலம் என்றால் அது களம் அது தளம்ன்றது களம் வேற இது களம் களம் என்றால் கப்பல் கலம் கரை களம் ஒழுங்கா கரை வந்து சேரணும்னா இந்த விளக்கு அவர்களுக்கு தேவை இல்லையா இப்போ உங்களுக்கு வானிலை அறிக்கையெல்லாம் புயல் காற்று வரும் முன் எச்சரிக்கை சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாங்க மூன்றாவது புயற் கூண்டு மணிக்கூண்டு இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் என்னன்னு யாரையும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அதனால்தான் தெரிய மாட்டேங்குது உடனே அம்மாட்டியோ அப்பாட்டையோ இல்லை கூகுள்கிட்டேயும் கேட்க கேட்கலாம் அந்த மூன்றாவது புயல் கூண்டு ஏற்றுறாங்களே என்னன்னு இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்ட்ராங் ஆன்டிசிபேட்டட் ஸ்டாம்ங் புயல் ஒன்று எச்சரிக்கைன்றது கொஞ்சம் ரெண்டு அதிகம் மூணு அதிகம்னா கடலுக்கே போகக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அவங்க தொலைவில் போன பிறகு சுற்றிலும் பெருங்கடல் எல்லாம் நீர் தான் எந்த பக்கம் கரைன்னு எப்படி தெரியும் அப்போ இந்த விளக்கை பார்த்து தானே அவங்க பயணித்து வரணும் அதுக்கு தான் இந்த கள்ளங்கரை விளக்கம்